வணக்கம் நண்பர்களே, இவங்க வைகை பாலகன் சேனல். நான் உங்க குகன். இன்னைக்கு திருவள்ளுவரோட பிறந்தநாள். நாம திருவள்ளுவரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்பே இந்த மண்ணில் அவர் பிறந்திருக்காரு. அவர் பிறந்த நாளில் இருந்து தான் நம்மளோட தமிழ் வருடங்களே ஆரம்பிக்குது. எப்படி ஆங்கிலத்தில் வந்து கிமு கிபி, அதாவது கிறிஸ்து பிறந்த நாளிலிருந்து வருடங்கள் ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி நம்ம திருவள்ளுவர் பிறந்த நாளிலிருந்து தான் நம்மளோட தமிழ் வருடங்களே ஆரம்பிக்குது. திருவள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1330 குறள்கள் இருக்குது, 133 அதிகாரங்கள் இருக்குது, 3 பால்கள் இருக்குது. திருக்குறளில் இல்லாத விஷயம் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல தேடி அலைஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு அதாவது இமயமலை அளவுக்கு ஒரு தத்துவத்தை வெறும் ஒரு குட்டி ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. தை 2 நாள் பிறந்திருக்காரு. அதாவது எப்படி வந்து தை திருநாள் இருக்குல்ல, அதாவது பொங்கல் இருக்குல்ல, அதை முடிஞ்சு அதுக்கடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், அந்த நாள் தான் திருவள்ளுவர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் பிறந்த மண்ணில் நாமளும், அதாவது திருவள்ளுவர் இருந்த இந்த மண்ணில் நாமளும் இருக்கிறதுக்கு நாம் ரொம்ப பெருமை பெறணும். திருவள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் தமிழில் இருந்து நிறையா மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல்களில் இது வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம திருக்குறளையும் திருவள்ளுவையும் பற்றி பார்த்தோம். திருக்குறளை வாசிப்போம், திருவள்ளுவரை நேசிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.